கருணைக்கு வாங்கன்னு சொல்றேன். காரணம் என்ன, பிரபஞ்சமே அதில் தான் இயங்குதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்க செஞ்ச நல்லது மொத்தம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கும். பணமாக தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே, அன்பை கொடுங்க, அறிவை கொடுங்க, தெரியாத விஷயத்த சொல்லி கொடுங்க. ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் போதும், அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் மனசார வேண்டும். முதல்ல பொய்யா கூட வேண்டுங்க, போக 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 அது மனசார உரி வேண்ட ஆரம்பிச்சு உங்களே அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சு. பரிகாரம் என்பது டெம்பரவரி சொல்யூஷன். ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி 20-30 டோர் லாக் பண்ணி விட்டுருவாங்க. இப்போவே இப்படி பேசுகிறேன்னா உங்களை ஏமாத்துற மாதிரிலாம் பேசணும்னு நினச்சா எப்படி தெரியுமா பேசுவேன். சதுரங்க வேட்டை பார்ட் 3 எடுப்பேன் நான். நான் வந்து ஆத்மானத்தில் வந்து தியானம் பண்ணுறேன் ஒரு 3 மாதமாக. நான் வந்து வாழ்க்கைன்னா என்னன்றதே தெரியாமல் வாழ்ந்துட்டேன். 2 பசங்களும் வந்துட்டாங்க இந்த கிளாஸுக்கு. நான் வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்டது வந்து எனக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எனக்கு அதுக்கான வழியை காட்டுங்க, என்ன வழி நடத்தும் குருவேன்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்களோட ப்ரோக்ராம் வந்து சேலத்தில் நடக்கிறப்ப நாங்கள் கால் பண்ணி கேட்டோம், அப்போ வந்து கிடைக்கல எங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறப்ப உங்கள் வீடியோ எனக்கு வந்து உங்கள் வீடியோ எப்படி கிடச்சுன்னா என் ஃப்ரெண்டு சதீஷ்ன்றவர் தான் கொடுத்தாரு அமிச்சார். ஒரு வீடியோ தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல உங்களை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. நான் அந்த தியானத்தில் உட்காந்து பண்ணும்போது எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்கும்போது மறாவது நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் போட்டிருப்பீங்க. இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கைன்னா என்னன்றதை வந்து எனக்கு உடுத்திட்டார் குரு. அதுக்கு வந்து உங்களுக்கு கூடான கூடி நன்றி குரு. கடாட்சம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையை இத்தனை நாள் இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தீங்கன்னா எனக்கு தெரில. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும்னா கருணையோடு கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இன்னும் நம்மளும் வாழ்ந்து முடிக்க வேண்டிய காலம்ன்றது இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற வீடு கட்டுங்க, சொந்த பந்தங்கள் கூட பேசுங்க, என்னென்னமோ பண்ணுங்க. ஆனால் உங்கள் தேவைக்கு மீறி அதிகமாக இருக்குன்னா ஃப்யூச்சரில் அது எனக்கு பயன்படும் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா ஃப்யூச்சர்ன்ற ஒன்றே கிடையாது. இந்த தன்மையில் நீங்கள் செயல்படும் போது தான் அதிக செல்வம் சேரும், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பணம் தான் என்னை காப்பாற்றும்னு நினைக்கும் போது பணத்து மூலியமாக உங்கள் குணத்தை இழந்து விடுவீர்கள், ஆத்மா வளர்ச்சி பெறாது. எனக்கு வேணுங்கிறது போதும், இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவைப்படுறவனுக்கு போகட்டும் நீங்கள் கொடுக்கும்போது அவன் உங்களை வாழ்த்துவான். அவன் வாழ்த்தும் போது அவன் ஆத்மாவில் பதியும், ஆத்மா தான் இறைவன். ஓ, இந்த உயிர் இப்படி இன்னொருத்தனு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி எல்லா உயிர்களும் அந்த உயிரை வாழ்த்தும் போது பிளஸ்ஸிங்ஸ் அபரிமிதமாக கிடைக்கும் உங்களுக்கு, அபரிமிதமாக கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரியாது. இதனால தான் உங்களை கருணைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். காரணம் என்ன, பிரபஞ்சமே அதில் தான் இயங்குதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் செஞ்ச நல்லது மொத்தம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கும். ஆனால் இப்படி எனக்கு பாதுகாப்பாக ஒருத்தங்க நிற்கணும், ஒருத்தன் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணுன்றக்கா இந்த நல்லது நீங்கள் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் போக 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 அது உங்கள் குணமாகவே மாறிவிடும், உங்கள் கேரக்டரே அதான் மாறி. ஒரு வருஷம்லாம் கொடுத்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அது இல்லாமலாம் உங்களெலாம் இருக்கவே முடியாது. போதை, அது பெரிய போதையாயிரும். அதுக்கு போதையாயிருங்கன்ற நான், அந்த போதைக்கு அடிமையாயிருங்கன்ற நான். மொத்தத்தையும் தூக்கி கொடுங்கன்னு நான் சொல்லலையே. உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, பொன் பொருள் வீடு வாசல் வசதி எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெய்லி இவ்வளோதான் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே. பணமாக தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே. அன்பை கொடுங்க, அறிவை கொடுங்க, தெரியாத விஷயத்த சொல்லி கொடுங்க. ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் போதும், அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் மனசார வேண்டுங்க. முதல்ல பொய்யா கூட வேண்டுங்க, போக 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 அது மனசார உரி வேண்ட ஆரம்பிச்சிடும் உங்களே அறியாமல் அப்புறம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ணீர் வர அளவுக்கு போகிறதுக்கு உண்டான ஆரம்ப கட்டம்ன்றது என்ன? முதல்ல நடிக்கிறது தான். நடிப்பாவது முதல்ல வேண்ட ஆரம்பிக்க, வேண்ட ஆரம்பிக்க, வேண்ட ஆரம்பிக்க, வேண்ட ஆரம்பிக்க பழக்க வழக்கமாகி பிரெயின் ரீவயர், ஞாபகம் இருக்கா நான் சொன்னது, ரீவயர் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா அது உண்மையாக மாறிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? இதில் கிளியராக இருக்கீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக இல்லைனா அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதை போனாலும் கற்றுக்க முடியாது. நீங்கள் எத்தனை பரிகாரம் இன்னும் நீங்கள் செஞ்சீங்கனாலும் வாழ்க்கையில் கஷ்டம்தான் படுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பரிகாரம் என்பது டெம்பரவரி சொல்யூஷன். ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி 20-30 டோர் லாக் பண்ணி விட்ருவானுங்க. ஏன், நீங்கள் செஞ்சதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் எனக்கு வர்றவங்க எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா வாங்க, இந்த தாயத்தை கட்டுங்க, அந்த தாயத்தை கட்டுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ண தெரியாதா? இல்லை நான் தான் கொடுத்தா இல்லை நான் இப்போவே இப்படி பேசுகிறேன்னா உங்களை ஏமாத்துற மாதிரிலாம் பேசணும்னு நினச்சா எப்படி தெரியுமா பேசுவேன். சதுரங்க வேட்டை பார்ட் 3 எடுப்பேன் நான், வேறு லெவலில் மாஸ் பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு அது எனக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி இறைவன் போதுமான செல்வத்தை கொடுத்துட்ருக்கிறாரு.
நானே நினைச்சாலும் உலகத்தையே திருத்த முடியாதுன்றது எனக்கே தெரியும். வள்ளலாராலேயே திருத்த முடியல மொத்த உலகத்தையும், சிவானந்த பரமஹம்சராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, அகத்தியர்னால திருத்த முடியல, போகர்னால திருத்த முடியல, புலிப்பாணினால மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, மகாவிஷ்ணு மட்டும் வந்து மொத்த வேத்தையும் திருத்தி கிழிச்சிருவாரோ, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. இந்த உடலுக்கு என்ன பிராப்தம் கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த உடலுக்கு எத்தனை பேரை தெளிய வைக்கணும்னு இருக்கோ அத்தனை பேர்த்த தான் நான் நினைச்சாலே தெளிய வைக்க முடியும். புரியுதா புரியலையா? தயவு செய்து கருணையோடு இருக்க ஆரம்பிங்க. கருணையோடு இருந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களது மொத்த ஜென்ம கர்ம வினையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும், லேட்டாகவும் ஆனால் அழியும். உடனே நீங்கள் ரெண்டாவது இந்த கருணையோடு இருக்கும்போது உடனே ரிசல்ட் நடக்கலையா எதிர்பார்க்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கை முறையாக நான் சொல்கிறது வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறேன், நான் பரிகார முறையை சொல்லித்தரல. கிளம்பி போய் ஒரு நாள் கோயில் குளத்தில் முங்கி எந்திரிச்சுட்டு ஐயருக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டால் எல்லாம் சரியாயிரும்ன்றதில்ல, உங்கள் வாழ்க்கை முறையே இப்படி தான் வாழணும் இதுக்கப்புறம் நீங்கள். புரியுதா புரியலையா? சும்மா ஒரு நாளில் நான் இதை பண்ணேன் தம்பி, எனக்கு எதுவும் நடக்கலை தம்பி, அது நடக்கலை தம்பினா, நான் எண்ட சொல்லி கொடுத்துட்டேன், எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன், இதை வந்து ஹேக் பண்ண முடியாது. இதை எவனும் உங்களோட கிரெடிட்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சான்ஸே கிடையாது. எழுதித்தரேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். ஆனால் செய்யணும், என்ன செய்யணும், கருணையோடு இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. மெயினாக டெய்லியும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்கள், ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க. தயவு செய்து ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை 15 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியலையா, நீ உங்கள் வீட்லேயே செய்கிறத ஒரு பார்சல் கட்டிட்டு போய் கொடுக்கலாமே. அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சி, இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், யுவர் ஃபேமிலி, தட் இஸ் கால்டு கர்மா. இஃப் யூ ஆர் டூயிங் த சேம் திங் ஃபார் சம் ஒன் அண்ட் சம் ஒன்ஸ் ஃபேமிலி, தட் இஸ் கால்டு தர்மா. கர்மா செய்தால் கர்ம வினை அதிகரிக்கும், தர்மா செய்தால் கர்ம வினை மொத்தமும் ஒழியும். கர்மா செய்ய போறீங்களா, தர்மா செய்ய போறீங்களா, குர்மா செய்ய போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கணும். தர்மம் மட்டுமே தலை காக்கும், தர்மத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.